அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு காமதேவனின் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய நாள், நேரம், கிழமை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சம்மோகன மந்திரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆண் பெண் வசியத்துக்கு தான் அதிகபட்சமாக பயன்படுத்தப்படுது. குறிப்பாக அதிலையும் கணவன் மனைவி இடையே தாம்பத்திய உறவில் சிக்கல் இருக்குது, விரிசல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜபம் பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க துவங்கலாம், ஒரு இனிமையான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் பிரிவினை என்பதே இருக்காது. யாருக்கிட்ட அவங்க வெளியே பழகிட்டு இருந்தாலும் மனசு மாதிரி உங்ககிட்டயே வந்துடுவாங்க. ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க, காதலிச்சுட்டு பிரிகிற நிலைமையில் இருக்கிறவங்க, ஒருதலை பட்சமாக ஒருத்தரை ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா நிச்சய பலன் கிடைக்கும். மந்திரங்களுக்கு எப்போவுமே சக்தி அதிகம். அதை விட நீங்கள் உங்களுக்கு அதிகபட்சமான நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து பகலில் பண்ணலாம், ஆனால் குறிப்பாக நைட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா பவர் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இது வந்து நைட்டு பண்ண வேண்டிய மந்திரம். ஆகையால் நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா, பலன் கிடைக்குமான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். குறிப்பிட்ட நபரை குறி வச்சு இரவு நேரத்தில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கனாக்கா படாத பாடு படுவாக்காங்க, உங்கள் நினைவால் எண்ணி துடிப்பாங்க, உங்கள் கிட்டே சேர்கிறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு உக்கிரமான மந்திரம் இது. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபம் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா நிரந்தர பலன் கிடைக்கும். அந்த எண்ணிக்கை இந்த பதிவில் நாங்கள் மந்திரத்தோடு கொடுத்துருக்கோம். மந்திரம் ஆங்கிலத்துலேயும் இருக்குது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம், அவங்க ஆங்கிலத்தை தெரிஞ்சு பயன்பெறலாம். இதற்கு குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது, எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எவ்வளவு முடியுமோ பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் பண்ணி முடிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு 308 முறையாவது பண்ணுங்கள். இது வந்து மொத்தம் 3348 முறை ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம். ஒரே இரவில் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி முடியாதவங்க டெய்லி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. குறைந்தபட்சம் 108 எண்ணிக்கை வச்சுக்கோங்க, அதிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தொடர்ந்து பண்ணுங்கள், நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இதை பற்றி சொல்லணுன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் வீடியோ நீண்டு கொண்டே போகும். ஆகையால் குறைந்தபட்ச அளவு நீங்கள் ஜபம் பண்ணி முடிங்க, நிச்சய பலன், உறுதியான பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இதற்கு உண்டான மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இருக்கணும், உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். எந்த திசையை நோக்கி வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம், பெட்டு மேலே உட்காந்து கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஓம் க்ளம் க்ளாம் க்ளீம் காமதேவாய பெயர் ஆகர்ஷன் குரு குரு ஸ்வாஹா. எளிமையான மந்திரம், பவர்ஃபுல்லான மந்திரம். ஜபம் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, உங்களுக்கும் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு செஞ்சுருக்கோம். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும். வசியமை தேவைப்படுறவங்க எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா அதற்குண்டான முழு விவரமும் நாங்கள் உங்களுக்கு தரோம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.